எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய அறியாத தகவல் சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம். அதாவது திருவண்ணாமலையில நடந்த ஒரு அதிசய நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பூமிநாத ஈஸ்வர கோவிலில் நடந்த அதிசயம் தாங்க இது. லிங்கத்தின் மீது பாம்பு படம் எடுத்து ஆடியிருக்கு. அதுவும் நாகப்பாம்பு லிங்கத்தின் மீது படம் எடுத்திருக்குங்க. இது எங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் செங்குணம் கிராமத்துல இருக்கக்கூடிய பூமிநாத ஈஸ்வர கோவில்ல அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடியிருக்குங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் கற்பூரம் ஏற்றி வழிபாடும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான நிகழ்வு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிகழ்ந்ததா சொல்லப்படுது. இது சம்பந்தமான ஒரு வீடியோவும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. என்ன நண்பர்களே, நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இனி வாங்க திருவண்ணாமலை கோவிலை பற்றிய சிறப்பு தகவல்களையும் நம்ம இங்கே பார்க்கலாம். நம்மளுடைய பாரத நாடு கடவுள்கள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் போன்ற புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்த புனித பூமியாக சொல்லப்படுது. இதனால் இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் திருத்தலங்களில் இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. மனிதர்களாக பிறந்து வாழ்க்கையில் பல அனுபவங்களை கண்டு இறுதியில் முக்தி அடைவது தான் எல்லாருடைய விருப்பமும். அந்த வகையில் சிவபெருமான் பஞ்சபூதங்களில் நெருப்புடைய அம்சமாக இருக்கக்கூடிய, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் கோவிலை பற்றிய பல சிறப்பு தகவல்களை நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும். ரொம்பவே பழமையான கோவில்களில் இந்த திருவண்ணாமலை கோவிலும் ஒன்றுங்க. இந்த கோவிலுடைய இறைவன் சிவபெருமான் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் உண்ணாமலையாள் அபிதகுஜம்பாள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெருப்புத்தன்மை கொண்ட தலமாக போற்றப்படுதுங்க. பல்லவர்கள், சோழர்கள், ஹொய்சலர்கள், விஜயநகர அரசர்கள், நாயக்க மன்னர்கள் என பலருமே பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோவிலை சீரமைத்து கட்டி இந்த கோவிலுடைய பூஜைகளுக்கான தானங்களையும் கொடுத்துருக்காங்களாம். புராணங்கள் படி ஒரு சமயம் சிவபெருமானுடைய தோற்றம் மற்றும் முடிவு என்ன என்பதை பற்றிய விவாதம் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவர்கிட்ட எழுந்தப்ப சிவபெருமான் இந்த அருணாச்சல மலையில் மிக பெரும் அக்னி பிளம்பு உருவத்தை பெற்று நின்றாராம். அப்போது சிவனுடைய அடிப்பகுதியை காண விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு சென்றாராம். பிரம்மதேவன் ஒரு அன்னப்பறவையுடைய உருவம் கொண்டு சிவபெருமானுடைய உச்சி பகுதியை பார்க்க விண்ணை நோக்கி பறந்தாலும் சிவபெருமானுடைய தொடக்கம் எது அப்படின்னு அறிய முடியாம சோர்ந்து தான் சிவனின் உச்சி பகுதியை கண்டதா பொய்ய சொன்னாரு. அந்த பொய்யை அறிந்த சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு இந்த பூ உலகில் எங்கேயுமே கோவில் அமையாதவாறு சபித்து விட்டாரு. இந்த சம்பவத்தில் இருந்து இத்தல சிவபெருமான அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் அப்படின்னு அழைக்கக்கூடிய வழக்கமும் ஏற்பட்டதுங்க. அருணம் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு. சலம் அப்படின்னா மலை. சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மை கொண்ட மலையாக இருப்பதால் இந்த மலைக்கு அருணாச்சலம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. தனது கீழான வாழ்க்கையை எண்ணி அவமானமடைந்த அருணகிரிநாதர் தற்கொலை செய்து கொள்ள இந்த புனிதமான திருவண்ணாமலை கோவிலுடைய கோபுரத்தில் இருந்து கீழே குதித்தப்ப முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு அவருடைய அருளால் தீராத நோயில இருந்து குணமடைஞ்சி ஞான நிலையையும் அடைந்தாரு.
முருகனுடைய புகழ பாடும் திருப்புகள் அப்படிங்கிற பாடல் தொகுப்பையும் இயற்றினார். அது மட்டும் இல்லாமல் இது நாயன்மார்களால் பாடல் ஸ்தலமாகவும் இருக்குங்க. இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலை சிவனுடைய அம்சமாக கருதி வழிபடப்படுது. கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா இந்த கோவிலில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அன்றைய தினத்துல இந்த திருவண்ணாமலை அருணாச்சல மலை உச்சியில ஒரு மிகப்பெரிய இரும்பு கோப்பையில 3 டன் நெய்யை ஊற்றி பல கிலோ எடை கொண்ட துணிகளால் திரிப்போட்டு ஏற்றப்படக்கூடிய தீபம் நெடுந்தொலைவில் இருப்பவர்களும் தரிசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த தீபம் அக்கோப்பையில் இருக்கக்கூடிய நெய் தீரும் வர இரவு பகல் பாராமல் எரிஞ்சு கொண்டே இருக்குமா. இந்த திருவண்ணாமலை தமிழ் சித்தர்களில் ஒருவரான இடைக்காலர் சமாதி அடைந்த ஸ்தலமாக போற்றப்படுது. இந்த மலையிலும் மலையை ஒட்டிய காட்டுப்பகுதிகளிலையுமே இன்னும் பல்வேறு சித்தர்கள் பல்வேறு வடிவங்களில் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுதுங்க. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வர பல சித்தர்கள் ஞானிகளை ஈர்க்கும் ஸ்தலமாக திருவண்ணாமலை கோவில் விளங்குது. இந்த மலையுடைய அடிவாரத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து தன்னுடைய சித்துக்கள் மூலம் மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்ச சிவசாஸ்திரி சுவாமிகளுடைய சமாதி மற்றும் ஆசிரமமும் இருக்காம். அதன் பக்கத்திலேயே தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக பேசாமல் தன்னுடைய கருணை கொண்ட பார்வையாலேயே அனைவருக்கும் மௌன தீட்சை அளித்த ரமண மகரிஷியுடைய ஆசிரமமும் அவருடைய சமாதியும் இங்கே அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த திருவண்ணாமலை கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலாக போற்றப்படுதுங்க. சித்தர்களில் ஆதி சித்தனாகிய சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கும் சித்தர்கள் அருவமாக வந்து வழிபடுவதா ஐதீகம். இதனால் ஒவ்வொரு பௌர்ணமி இரவன்னைக்குமே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் 14.7 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை கிரிவலம் வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்து அவர்களுடைய அருளையும் சித்தர்களுடைய ஆசிகளையும் பெறாங்க. இந்த திருவண்ணாமலை கோவில கிரிவலம் வரும் வழியில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நைருதி லிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கம் என அஷ்டதிக் பாலகர்கள் சொல்லப்படக்கூடிய 8 திசைகளின் அதிபதிகள் ஸ்தாபித்து வழிபட்ட லிங்கம் உள்ள கோவில்கள் இருக்குங்க. இந்த அஷ்டலிங்கங்களையும் வழிபடுறதுனால நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அனுபவ உண்மையாகவும் பேசப்படுது. இந்த கிரிவல பாதையிலேயே இடுக்கு பிள்ளையார் கோவிலும் இருக்குங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் இருக்கக்கூடிய சிறிய இடுக்கின் வழியாக உள்ள நுழைஞ்சி முன்பக்கமாக வெளியே வந்து விநாயகரை வேண்டிக் கொள்வதால் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிற திடமான நம்பிக்கையாகவும் இருக்கு. பில்லி சூனிய பாதிப்புகள், மனநில பிரச்சனைகள், இன்ன பிற பிரச்சனைகள் எல்லாம் தீருமாம். சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் தரிசித்து வணங்குறவங்களுக்கு குல சாபங்கள் எல்லாம் நீங்குமாம். விருப்பங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு திடமான நம்பிக்கை. இதுக்கு சான்றா அன்றைய தினத்துல பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவதையும் நம்மளால பார்க்க முடியும். கார்த்திகை தீபம் திருவிழா இந்த கோவிலில் 10 நாள் விழாவாக கொண்டாடப்படுதுங்க. விழாவுடைய இறுதி நாளன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே ஆலயத்தில் இறைவன் மற்றும் இறைவிக்கும் பூஜைகள் செய்யப்பட்ட பின்னாடி கோவிலில் இந்த மாதிரியே மலையுச்சியில் இருப்பவர்களுக்கு சைகை மூலம் தீபத்தை ஏற்றுவதற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மலை மீது 3 டன் அளவு நெய் மற்றும் பல கிலோ எடையில் காடா துணியால் செய்யப்பட்ட திரியல் கற்பூரம் கொளுத்தி தீபம் ஏற்றப்படுதுங்க. இது தீபத்துடைய ஒளியை 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் வாழும் மக்களும் கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்தோடு எரியுது. இறைவன் ஜோதி வடிவானவன். அவனுடன் நாம் 2.5 கலப்பதால் நம்மளுடைய பாவங்கள், கர்ம வினைகள், பிறப்பு இறப்பு சுழற்சிகள் எல்லாம் நீங்குவதை இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதுடைய தத்துவமாக பேசப்படுதுங்க. இந்த கார்த்திகை தீப தரிசனத்தை காண்பவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் அண்ணாமலையார் மற்றும்
இங்கு அருவமாக வாழும் சித்தர்களின் ஆசிகளால் நிறைவேறும் அப்படின்னு பேசப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி பார்த்துருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.